ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சராசரி மனிதர்கள் கிடையாது. ஒரு தேடுதல் மிகுந்தவங்க தான் இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அம்சமான வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் பார்க்குறதுனால கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக நாம் இதில் கலந்துக்கிடும். நம்ம தெரியாத புதுசாக எதையுமே பார்க்கல, தெரிஞ்ச விஷயந்தான். தெரிஞ்சுக்கிட்டே சில இதில் மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நிறைய நமக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு ஏதாவது கிடைக்குமாங்கிற மாதிரி நம்ம இங்கே வந்திருக்கிறதுனால சிலது மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணார். ஐயா, ஞானம் அடையும் பொழுது ஒரு 40 வயசுக்குள்ளே ஞானம் அடையணும்னு சொல்கிறாங்களே, அப்படிதானா? 40 வயசுக்கு மேலே ஞானம் அடைஞ்சால் ரொம்ப ஆபத்தாமன்னு சொல்லி கேட்டேன். இன்னும் என்ன அப்படி சொல்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன். அந்த ஞானம் அடையும் பொழுது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா, அது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களால் தாங்க முடியாதாமன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவன் விளையாட்டாக பேசணும், நீங்கள் 40 வயசுக்கு மேலே தாண்டிட்டு சொன்னால் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி வேடிக்கையாக பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஞானங்கிறது வந்து நாம் என்னதோ ஒரு ஒரு விசித்திரமான ஒன்றாக எடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ என்னுடைய வயசு எடுத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், 18 வயசில் இந்த ஞானத்தை தேடி அலைய ஆரம்பித்தோம். அதை முடிக்கிறதுக்கு 58 வயசு ஆகிப்போச்சு. என்னெல்லாமோ முயற்சிகள் பண்ணோம், எத்தனை விதமான அணுகுமுறைகள், எவ்வளவோ தீவிரமான போராட்டங்கள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட முயற்சிகள். ஏன்னா அப்படி நம்ம முயற்சி பண்ணினா தான் நமக்கு அது கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் திருச்செந்தூரில் என்னுடைய பொறுப்பில் ஒரு கோயில் ஒன்று இருந்தது. இப்போ வழக்கமாக ஒருத்தர் பூஜை வைப்பார், அவர் ஏதோ ஒரு கொஞ்சம் விடுமுறையில் இருந்ததுனால அந்த கோயிலில் தங்கியிருந்த ஒரு வயசான ஒரு சாமியாராக பூஜை வைக்க சொல்லியிருந்தோம். அவருக்கு வயசு 80. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் இப்படி தான் சொன்னார், நான் 16 வயசில் ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன், இப்போமும் ஆன்மீகத்தில் ஞானத்தை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். அவர் வயசு 80 ஆகிப்போச்சு. அப்போ அந்த டைம்லலாம் எனக்கு வந்து ஒரு 40 வயசு ரேஞ்சில் இருக்கும். அப்போ அவர் அழுகிற பார்த்து எங்களுக்கு பயமாக இருக்குது, என்னோட 80 வயசாயும் கிடைக்கலையே, எப்படி கண்ணீர் விடுறாரு? அப்போ நம்ம 40 வயசு ஆச்சா, இன்னும் தேடிக்கிட்டே தானே இருக்கிறோம், நமக்கு என்னைக்கு கிடைக்குமோ தெரியலையே, இந்த ஜென்மத்தில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி ஒரு வேகம் இருந்தது, ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு பயம் இருந்தது. நீங்கள் கீதையை படிச்சிருப்பீங்க. கீதையில் வந்து யோக பிரஷ்டன்னிட்டு சொல்லி ஒருத்தர் அதை பற்றி டிஸ்கஸ் ஒரு இதை டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் யோகத்தில் கொஞ்ச நாள் பழகினாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நீங்கள் இடையில் அந்த யோகத்திலேருந்து நழுவினாலும் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சொல்லி யோக பிரஷ்டனுக்கு என்னென்ன இதுகள்லாம் கிடைக்குங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை பார்த்தா எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டுக்கு பதிலாக பயம் தான் ஏற்பட்டது. அப்போ நம்ம யோகத்துலேருந்து நலிவு பெறுவோமோ
நீட்டு சொல்லி ஒரு பயம்தான் ஏற்பட்டது. அதெல்லாம் படிக்கும்போது இப்போ சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இந்த விரதங்கள்லாம் இருப்பாங்க, இதில் யாரோ ஒரு இது ஒரு கிறிஸ்டின்ஸ் இதை கூட பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு நல்ல விரதத்தில் இருக்கிறாங்க, அந்த பைபிளை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி தூங்கியெல்லாம் விழுறாங்க, இருந்தாலும் கையில் இப்போ புக்கு பைபிளை வச்சுக்கிட்டே பைபிளை கீழே போடுறதுக்கு மனம் இல்லை, பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான தேடுதல். நான் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய இதில் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு உண்டு எனக்கு. அப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்திகிட்ட ஒருத்தர் பேட்டி காண்றார், நீங்கள் ஓய்வு நேரத்தில் என்ன படிப்பீங்க, வேதாந்தங்கள் சித்தாந்தங்கள் மாதிரி எதையாவது படிப்பீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் ஓய்வு நேரங்களில் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிப்பேங்கிறார். அப்போ எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்னடா டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறேங்கிறார. இப்போ நாம் வந்து விழுந்து விழுந்து வேதாந்தத்தையும் சித்தாந்தங்களையும் படித்து என்னெல்லாமோ முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம், இவர் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறேங்கிறார, என்ன மாதிரிலாம் அவர் மலைப்பாக இருக்கும். அப்படி ஞானங்கிறது வந்து ஒரு எட்டா கனியாகவே தான் நமக்கு வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே வச்சுக்கிட்டு வந்துருக்கோம். நிசர்கதத்த மகாராஜின்னு சொல்லி ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், ஒரு நார்த் இந்தியா ஒரு ஞானி, ரமேஷ் பல்சேகருங்கிற ஒரு ஞானி, அவருடைய குருநாதர் இவர் ரமேஷ் இவர் நிசர்கதத்தாங்கிறவர். அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கையை உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்லுவார். இப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது நமக்கு பயமாக தான் இருக்கும், என்னடா அப்போ ஞானம் அடைஞ்சவர் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அப்போ நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா. இப்படி எங்கே போனாலுமே நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி தான் நிறையா இருக்கும். இப்போ நாங்களும் ஆன்மீகத்தை தேடி எங்கெங்கெல்லாமோ மலைகளுக்கெல்லாம் கூட அலைவோம். ஒரு தடவை அந்த கடனா நதிக்கு மேலே அத்ரிமாரி சாஸ்திரம் பண்ணிட்டு ஒன்று இருக்குது, அங்கே போயிருந்தோம் நாங்கள் ஒரு கூட்டமாக போயிருந்தோம். அந்த ஆசிரமத்துக்கு முன்னால் போகும்போது ஒரு மலை பாதையில் ஒரு குகை மாதிரி இருக்கும், அது ஒரு பள்ளிவாசல் மாதிரி வச்சு அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் வருவார், அவர் நல்லா தவங்கள்லாம் பண்ணுவார் என்ன சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் பின்ன பேசிக்கிட்டோம் சொன்னால், அப்போ அவர் நாங்கள் இருக்கும்போது அவர் வந்தார்னா அவரை பார்க்கலாமேன்னு பேசிக்கிட்டோம். நாங்கள் பேசிகிட்டு இருந்த அன்னைக்கே அந்த சாமியார் எங்களை தேடி வந்துட்டார், இப்படி இந்த மாதிரி தவ தியானங்களில் ஈடுபட்டவங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க நீட்டு சொல்லி கேள்விப்பட்டு அவர் எங்களை தேடி அத்திரிமரிசி ஆசிரமத்துக்கு வந்துட்டார். அப்போ அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் ராத்திரி எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ நாங்கள் ஒரு 10 மணிக்கு படுப்போம்னு சொல்லி சொன்னோம். உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம், ஐயையோ ராத்திரி 10 மணிக்கு படுத்துருவீங்களான்னுட்டு கேட்டார். என்ன சுவாமின்னு கேட்டார், ராத்திரி தான் நமக்கானது, ராத்திரி நம்ம தூங்கவே கூடாது, ராத்திரி முழுசும் இருந்து நம்ம பாடுபடணும், பாடுபட்டால் தான் அது கிடைக்கும். அப்போ எங்களுக்கு பிறகு அன்னைக்கு அவர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போனார், அதுக்கு பிறகு எங்களுக்கு தூங்குறதுக்கு பயமாக இருந்தது, என்னடா இவர் 10 மணி ராத்திரி முழுசும் விழிச்சே இருக்கணுங்கிறார, நமக்கு தூக்கம் வருதான்னு சொல்லி பயமாக இருந்தது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆன்மீகங்கிற பேரில் ஞானங்கிற பேரில் ஒரே பயமுறுத்தல் தான். ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இங்கே வந்திருக்கவங்கள நிறையா பேர் ஞானம் கூட அடைஞ்சிருக்கலாம், ஆனால் எது தான் ஞானம் எது ஞானம் இல்லைன்னுட்டு நமக்கு அதை ஒரு கண்டுபிடிக்க தெரியாமல் தான் இருக்குது. இதுதான் ஞானம்னுட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. எது ஞானம் எது ஞானம் இல்லைன்னுட்டு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டான்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நான் ஊட்டிக்கு ஒரு தடவை போயிருந்தேன். அப்போ நாங்கள் ஒரு கேம்ப் மாதிரி போயிருந்தோம். அப்போ போகும்போது எங்களுக்கு, நாங்கள் வழக்கமாக எங்கேயாவது கேம்ப் போனான்னு சொன்னால் தலையில் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு போயிருப்போம், அங்கே போகும்போது எண்ணெய் எடுத்துகிட்டு போகல.
அதனால் கடையில் போய் எண்ணெய் வாங்கலான்னு சொல்லி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாட்டில் கொடுத்தேன் அவர்கிட்ட. அவர் பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணிட்டார் என்கிட்ட. என்ன தேங்காய் எண்ணெய் இல்லையான்னு கேட்டேன். இருக்குன்னாரு. இருக்குன்னு சொல்லிவிட்டு பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. என்னடா இருக்குங்கிறாரு, ஒரு பாட்டிலை வாங்க மாட்டாங்கிறாரு. அப்போ ஒரு நம்மகிட்ட எண்ணெய் எடுத்து தர்றதுக்கு நேரம் இல்லை போலையான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவர் என்ன சொன்னாங்க, அங்கே தேங்காய் எண்ணெய்லாம் கட்டி கட்டியாக உறைஞ்சி போயிருக்கு, ஒரு வாழலை எடுத்து அதில் வெட்டி மடித்து தந்துட்டார், இந்தா கொண்டு போங்க தேங்காய் எண்ணெய்ன்னுட்டு. அவரும் தேங்காய் எண்ணெய் தான் சொல்கிறாரு, நானும் தேங்காய் எண்ணெய் தான் கேட்குறேன். ஆனால் அது கம்யூனிகேஷன் ஆகலை. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு தேங்காய் எண்ணெய்னா இப்படி தான் இருக்குன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அவருக்கும் தேங்காய் எண்ணெய்னா என்னென்னு அவருக்கும் தெரியத்தான் செய்யும், ஆனால் மேட்ச் ஆகலை. இதே மாதிரி தான் ஊட்டியில் இன்னொரு சம்பவம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வேளை சவுத் இந்தியாவிலே கூட இருக்கலாம், அதிகமான உயரம் உள்ள சிகரம் வந்து தொட்டப்பட்டான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். தொட்டப்பட்டா போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம். அங்கே உள்ளவர் தான் ஒருத்தர் கூப்பிட்டு போனார். ஒரு பஸ்ஸில் போனோம். பஸ்ஸில் போய் ஒரு பார்க்கில் கொண்டு அந்த பஸ்ஸை நிறுத்தினாங்க. அந்த பார்க்கில் இறங்கி உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்துட்டு இப்போ எப்படி அங்கே நிறைய கடைகள்லாம் இருந்தது, அந்த கடைகள்லாம் போய் பார்த்து ஜாமான்லாம் வாங்கிட்டு இருந்தோம். பிறகு அந்த கூட்டிகிட்டு போனவர்கிட்ட கேட்டேன், சரி நான் எல்லாம் பண்ணியாச்சு உட்காந்தாச்சு, நம்ம தொட்டப்பட்டாவெல்லாம் பார்க்கலையே, தொட்டப்பட்டாவுக்கு போக வேண்டாமான்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம இருக்கிறது தான் தொட்டப்பட்டா. இதை நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் இப்படி ஏதோ ஒரு மாதிரி இப்படி தான் மலை மூடு மாதிரி இப்படி இருக்கும், அந்த மேலையில் ஏறி இறங்கி என்னதோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அந்த டாப் வரைக்கும் கார் பஸ்ஸு போகுது, பஸ்ஸு காரெல்லாம் போகுது. இப்போ ஞானங்கிறது வந்து இப்போ சர்வசாதாரண விஷயந்தான். நம்ம நினைக்கிறோம் என்னதோ ஒன்று ஒரு பிரமாதமாக என்னதோ ஒன்று கிடைக்குதுங்கிற மாதிரி நினச்சி போயிட்டுருக்கோம். உண்மையிலே இது வந்து இப்போ நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருக்குது, நம்ம வாழ்க்கையோட பல வகையிலையும் இது உதவிகரமாகவும் இருக்குது. புத்தர்கிட்ட அவருடைய சீடர்கள் கேட்குறாங்க, நீங்கள் எளிமையான விஷயத்தில் ஞானத்தை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் ஞானிகளுடைய கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்க, எத்தனையோ நீங்கள் கூட உங்கள் கூட இருந்த ஞானிகள்லாம் உட்காந்துருக்கீங்களே, யாரோ ஒருத்தர் தானே ஞானம் அடைகிறாரு, ஞான் நிறையாவருக்கு ஞானமே அடைய மாட்டேங்கிறாங்களே, உலகத்தில் ஞானியை விட ஞானம் அடையாதவங்க தானே நிறையா இருக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சீடர்கள் வந்து புத்தர்கிட்ட கேட்குறார். அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் ஒரு 10 சீடர் அனுப்புகிறார், நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் 10 பேரை போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க, 10 பேரை கேட்டுட்டு வந்து எனக்கு பதில் சொல்லுங்கிறார். அதே மாதிரி இந்த 10 சீடர்களும் போய் அவங்களுக்கு கண்ணில் பட்டவங்கிட்டலாம் ஒரு 10 பேரை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு திரும்பி வராங்க. அப்போ புத்தர் வந்து அந்த சீடர்கள்ட்ட கேட்குறார், நீங்கள் ஒவ்வொருத்தரையும் 10 பேரை கேட்டீங்க, இதில் ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டாங்களான்னு கேட்குறாரு. ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல. எல்லாருமே ஏதோ வந்து பிரச்சனை தீரணும், இன்பமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி இப்படி தான் கேட்குறாங்களே ஒழிய ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல. உடனே ஒரு சிம்பிளாக சொல்லிடுறாரு, ஞானம் வேணும்னு யாருமே கேட்கலங்கும் பொழுது எதை கேட்குறாங்களோ அது தானே கிடைக்கும். ஞானம் வேணும்னு எதுவுமே கேட்கலங்கும்போது எப்படி ஞானம் அவங்களுக்கு கிடைக்கும்ங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறாரு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், புத்தர் கூட அந்த ஞானத்துக்கு வேறு விதமான டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஞானங்கிறது ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் எங்கேயோ எதையோ அடைகிறதுங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஞானங்கிறது வந்து நாம் நிம்மதிங்கிற பேரில் ஞானத்தை தேடுறோம்.
நிம்மதியை தேடுறதும் ஒன்று தான், ஞானத்தை தேடுறதும் ஒன்று தான். திருக்குறளை கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லார் மனக்கவலை மாற்றல் அறிதுன்னு சொல்லி. உண்மையிலே நம்ம கவலை இல்லாமல் இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறதும் ஒன்று தான், ஞானம் அடைகிறதும் ஒன்று தான். ஆனால் இது ஏதோ ஒரு பிரம்மாண்டமாக என்னதோ ஒன்று நினைக்கிற மாதிரி, ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி, ஏதோ ஒன்று பண்ணி ஏழு மலைகளை கடைஞ்சி கடந்ததுக்கு அப்புறம்தான் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத பில்டப் வச்சுருக்குறோம். புத்தர் ஞானம் அடைஞ்சது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து உலகமே துன்பமயமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளாக இருக்குது, இந்த துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி அவர் தேடுறாரு. அப்போ அவருக்கு ஆன்மீக பாதை காட்டுறாங்க. அவருக்கு அரச பதவி காத்திருக்கு, அரச பதவியெல்லாம் திறந்துட்டு காடு மலைகள்னு சொல்லி போய் கடுந்தவங்களில் ஈடுபடுறார். தப முயற்சிகளில் ஈடுபட்டோம்னு சொன்னால் நம்ம தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள்லாம் என்ன சொன்னால், கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் அந்த அனுபவங்கள் போயிடும். இப்போ அதே மாதிரி தான் அவருக்குமே வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அந்த அனுபவங்களில் அவருக்கு திருப்தி ஏற்படலை. என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, என்னெல்லாமோ விரதங்கள் பண்ணி பார்க்குறாரு, கிடைக்கிற மாதிரி தெரில. அவர் கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நாளுக்கு வந்து ஒரு அரிசி ஒரு எள்ளு, இதுதான் அவருடைய ஒரு நாள் உணவே அதுதான். அந்த மாதிரி கடுந்தவம், நடக்கக்கூட முடியாமல் சக்தி இல்லாமல் போயிடுறேன். என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியாமல் சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ற, உட்கார்ந்த பிறகு ஒரு ஞானியாக வெளியே வரார். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்கிறார். நிர்வாண நிலைன்னு ஒன்று சொல்கிறார். அவர் எதையும் பண்ணி அதை அடையலை. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், அவர் எதையோ பண்ணி எதையோ அடைஞ்சிருக்காருன்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் ஏற்படுது. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் எல்லா முயற்சியும் அங்கே கைவிட்ட நிலையில் அந்த நிலை அந்த நிலை தானாக கிடைக்கிறவருக்கு. ரமணருடைய ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு கிடைச்சிருக்கிறது. அவர் ஒரு தன்னுடைய ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படுது. பொதுவாக மரண பயம் நமக்கு ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், அந்த பயத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்ப்போம். இப்போ அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தாரோ தெரில. ஏன்னா அவர் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்காரு, அப்பா அம்மா பக்கத்தில் கிடையாது, அப்பா இறந்து போயாச்சு, அம்மாவாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. யாரோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்கிறாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்ததோ தெரில. இப்போ இவருக்கு மரண பயம் ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சரி மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி அதை மனப்பூர்வமாக ஏற்றிட்டு ஒரு இடத்துல படுத்துடுறாரு. அப்படி அவர் என்ன கடைசியில் என்ன சொன்னால், மரணம் கடந்த ஒன்றை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அந்த வயசில் அவருக்கு என்ன கண்டுபிடிச்சோங்கிறதே தெரில. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனசு அதுவாக ஏங்கிறத கண்டுபிடிக்கிறார். அவர் நான் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், மனசு இப்படி இருக்கணும், மனசு இப்படி இருக்கக்கூடாது, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், வருத்தம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த மனசை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு வடிவத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஞானிகள் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், எல்லா ஞானிகளுக்கும் ஒரே இதுதான், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எதுவும் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் அது போக்கில் விட்டுறாங்க.
புத்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் ஒன்றும் முடியலைன்னு சொல்லி அமைதியாக உட்காந்துட்டார். அவ்வளோதான், அது தானாக நடக்குது. ரமணர் அதே மாதிரி தான், என்னன்னு சொன்னால் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டேன்னு எப்படி விட்டுறாரு, அவருடைய மனசு அதுவாக இயங்குது. அது ஏதோ ஒரு வகையில் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க கம்யூனிகேட் பண்ணது வேணால், அடுத்தவங்களுக்கு சொன்னது உபதேசம் பண்ணது வேணால் வேறு எப்படியோ இருக்கலாம், ஆனால் அவங்க கண்டுபிடிச்சது இதுதான். இப்போ புத்தர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார், எவ்வளோ முயற்சி பண்ணி அவர்கிட்ட போய் நீ எந்த முயற்சியும் பண்ணாத, முயற்சி பண்ணுறல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அவர்கிட்ட நம்ம சொன்னால் அவர் கேட்பாரா? அவர் முட்டி மோதி வர வழியே இல்லைன்னு சொல்லி கீழே விழுந்ததுக்கு பிறகு தான் அந்த நிலை ஏற்படும். முதல்ல அவர் வந்து திருப்தி அடையணும், அவருடைய முயற்சி சரியில்லைங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரே வந்தால் தான் அந்த அடுத்த கட்டம் வரும். காரில் வந்து ஒருத்தர் வந்து ஹையஸ்ட் ஸ்பீடில் ஓட்டுறார், நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறார். திடீர்னு ஒரு அவசரம், சடன் பிரேக் போடுறார். அந்த கார் என்ன ஆகும், அப்படியே ட்விஸ்ட் ஆகி அப்படி திரும்பணும், இல்லைன்னா துட்டி என்ன அடிச்சு விடும். இப்படி எல்லா ஞானிகளுமே கடும் வேகத்தில் என்னதோ போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் போட்டிருக்கிறாங்க, ட்விஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே வந்து இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுங்க, சடன் பிரேக் போடுங்க, காரை தன்னால் திரும்பன்னுட்டு நம்ம சொல்ல முடியாது. அது திரும்பவும் திரும்பலாம், குட்டிக்கரணம் போட போடாமல் போடலாம். இப்போ காரை திருப்புறதுக்கு நமக்கு வந்து வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டீரிங் இருக்குது, அழகாக நீங்கள் திருப்பலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் அந்த முயற்சியினுடைய பின்னணியில் வந்து அடையணும்னு சொன்னால் அந்த மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் திருப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், அவர் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் ஓரளவு நம்ம கருத்துக்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, பட் இருந்தாலும் அந்த தேடுதலில் இருந்தவர். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து செல்ஃபோன் காணாமல் போச்சு. அடுத்த ஃபோன் வாங்குறதுக்கு பணம் இல்லை, மனவேதனையில் இருக்கிறார், என்ன பண்ணனே தெரில. திடீர்னு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால், ஒன்றும் வேண்டாம், என்ன எது வேணாலும் எப்படி வேணாலும் போயிட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் தீக்கிழப்பட்டுரு. அந்த நிலையத்தில் அவருக்கு அந்த ட்விஸ்ட் அவருக்கு ஏற்பட்டுரு, சின்ன பயன்தான். மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசுங்கிறது வந்து அது இயற்கையாக இயங்கணும். நாம் வந்து மனசை வந்து வடிவமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். மனசை வடிவமைக்கிறதுக்குள்ள முயற்சி தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும். நம்ம சாஸ்திரங்கள் வந்து ரெண்டு விதமான டெர்மினாலஜி சொல்லுவாங்க, மனோலயம் மனோநாசம். மனோலயம்னு சொல்லி சொன்னால், மனசு வந்து ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேரும் மனோலயம், அந்த வடிவத்திலேருந்து விடுபடுறதுக்கு பேரும் மனோலயம் மனோநாசம். இப்போ நீங்கள் ஒரு உங்கள் கண் முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது மரம் தானே புரிஞ்சுக்கிடுறதா இருந்தால் என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு வினாடி வந்து உங்கள் மனசே வந்து அந்த மரமாக மாறிடுது. நம்ம எதை புரிஞ்சுக்கிடுறோமோ ஒரு வினாடி அதுவாக மாறி தான் நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். இதுதான் நம்ம டே டு டே லைஃபே இப்படி தான் இருக்குது. இப்போ மனோலயத்து மூலமாக தான் நம்ம எதையாவது ரெகனைஸ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு மாமரம் நிற்கு, அதை நம்ம பார்த்து மாமரம் தானே புரிஞ்சுக்கிடுறோம். அடுத்தாப்பில் இன்னொருத்தர் வாரார், ஒரு நபர் நம்ம நண்பர் வர்றார், இந்த ஏற்கனவே மாமரம் வடிவாக எடுத்த இந்த மனசு வந்து மாமரமாகவே இருந்துகிட்டு இருந்துன்னு சொன்னால் நண்பரை நம்ம புரிஞ்சுக்கிடவே முடியாது. அப்போ இது என்னன்னு சொன்னால், அந்த மனோலயம் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடணும், அடுத்த லயத்துக்கு தயாராகிடணும். ஒரு லயத்துலேருந்து விடுபடுறதுக்கு பேர் லய நாசம் அல்லது மனோநாசம்.
அந்த விடு அந்த உருவத்தோடு நின்றுடுறதுக்கு பேர் லயம். இது நம்முடைய இயற்கையான நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல நிலை வேணும்னு சொல்லி இந்த லயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். உண்மையிலேயே இந்த லயம் கலைஞ்சு போகிறது தான் கரெக்ட். நம்ம மனசுக்குன்னு சொல்லி எந்த வடிவமே இருக்கக்கூடாது. எடுக்கணும், அடுத்த நிமிஷத்தில் மாறிடும். ஒரு தண்ணி வந்து ஒரு டம்ளரில் ஊற்றுனீங்கன்னு சொன்னால் டம்ளர் வடிவில் இருக்கும். ஒரு குடத்தில் ஊற்றுனன்னா குடத்தினுடைய வடிவுக்கு மாறிடும். இன்னொரு வாளியில் பக்கெட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் பக்கெட் வடிவுக்கு ஷேப்புக்கு மாறிடும். இப்படி அந்த வடிவத்தை வந்து மாற்ற அளவுக்கு இந்த தண்ணி வந்து எப்போவுமே ஒரு எளிமையாக மாறக்கூடிய தன்மையில் இருக்கணும். அது ஏதாவது பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் மாறாது. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லி நம்ம அதுக்காக தான் முயற்சி பண்ணுறோம். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகத்தில் உள்ள உயர்ந்த நிலைங்கிறது ஞானத்தை விட முக்தி தான் உயர்ந்த நிலை. முக்திங்கிறது விடுதலை. ஞானங்கிறது ஒரு நிலையே கிடையாது, ஒரு புரிஞ்சுக்கிடுறது தான். நம்ம புரிஞ்சு இது இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புரிஞ்சுக்கிடுறது தான். புரிஞ்சுக்கிடுறது மட்டும்தான் ஞானம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதனுடைய விபரங்களை புரிஞ்சுக்கிடுறதுக்கு பேர் தான் ஞானம். அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிடுற ஒரு அம்சத்துக்கு பேர் தான் ஞானம். அது ஒரு நிலையே கிடையாது. ஞானம்னுட்டு ஒரு நிலையே கிடையாது. நம்ம தேவையில்லாமல் அதுக்கு ஒரு நிலைன்னுட்டு ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்கோம். உண்மையிலே ஞான நிலைன்னுட்டு ஒன்றுமே கிடையாது, ஒரு புரிதல் தான். ஆனால் முக்திங்கிறது அப்படி கிடையாது. முக்திங்கிறது ஒரு தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு வடிவம் இல்லாத சுதந்திரமாக இருக்கிற தன்மைக்கு பேர் தான் முக்தின்னு சொல்கிறது. இந்த மனசனுடைய இயற்கையான நிலையை அதான் முக்தி கூட நம்ம அடைய வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையாகவே நம்முடைய மனசு வந்து முக்தி நிலையில் தான் இருக்குது, சுதந்திர நிலையில் தான் இருக்குது. ஒரு ஒரு உயிருள்ள ஆறு மாதிரி தான் ஓடிட்டு. ஆனால் நம்ம கற்பனையில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வடிவம் தாங்கிய ஒன்றாக வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி நமக்கு நம்மளே போராடிட்டு இருக்கோம். உண்மையில் எங்கே ஒன்றும் பண்ண தேவையில்ல. நாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம இருக்கிற நல்லதான் சரியான நல்லது. நம்ம எதையும் அடையிறதுங்கிறதே கிடையாது. இப்போ நம்முடைய அறிவு என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னால், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த அறிவை பயன்படுத்தி நாம் ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணி நம்மளை நாமளே வடிவமைக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுதான் உண்மையில் பிரச்சனையானங்கிறது. அது உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்றும் செய்ய வேண்டாத இடத்துல தேவையில்லாமல் நமக்கு நாமளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பேரில் ஒரு ஆன்மீகத்தை வச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்றும் செய்ய தேவையில்ல. ஆனால் எல்லா ஞானிகளும் என்னென்னு சொன்னால், எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு கடைசியில் அந்த நிலைக்கு வந்து சேர்றான். அதான் 150 கிலோமீட்டரில் வண்டியை ஓட்டிட்டு பிறகு சடன் பிரேக் போடுறான். அதுக்கு மேலே முடியலைங்கும் பொழுது ஒரு முட்டு செந்தில் வருது, சடன் பிரேக் போடுறாங்க, வண்டி திரும்புது. இப்படி தான் எல்லா ஞானிகளும் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னு சொன்னால், சிலவங்க அவங்க என்ன வழியில் வந்தாங்களோ அதை தான் நிறைய பேருக்கு பின்பற்றுறதுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ சிலவங்களுக்கு வந்து இந்த தியானங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது சில சக்திகள், சில அனுபவங்கள், விசேஷமான அனுபவங்கள்லாம் கூட கிடைக்கும். இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப காலமாக என்ன அனுபவம் இருந்துன்னு, என்ன என்ன இருந்துன்னு சொல்லி சொன்னால், ஞானிகள் எப்போவுமே ஆனந்தமாக இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ஆனந்த நிலையிலே எப்போவுமே இருந்தோம்னா அதுதான் ஞானம். அப்படி தான் என்னால் ரொம்ப காலம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்கிட்ட என்ன என் கூட இருந்த நண்பர்களும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் யார் யாரெல்லாம் பின்பற்றிட்டு இருக்கோமோ அவங்களும் அப்படி சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணிச்சுது. தியானங்கள் ஏதாவது பண்ணுவோம், பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணும் பொழுது ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸ் மாதிரி வரும், ஒரு ஆனந்த அனுபவம் மாதிரி வரும். அது 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், சிலது 1 வாரம் இருக்கும், பிறகு அது நம்மளை விட்டு போயிடும்.
அப்போ அதை நிரந்தரமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுதான் ஞானம் நிலைன்னு சொல்லி அப்படி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களுடைய முயற்சியினுடைய தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னால் அந்த பரவச நிலை நிரந்தரமாக என்னை ஏற்பட்டு 24 மணி நேரம் பரவச நிலை தான். ஒரு ஃபுல் பாட்டில் லிக்யூர் அடித்த மாதிரி தான் இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், அவ்வளோதான். எந்த பிரச்சனையும் ஒன்றும் பண்ணாது. சில நீங்கள் சில தெருக்களில் போனீங்கன்னா இந்த குடிகாரங்க வந்து சிலவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க, என்னப்பா மெலிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி கண்ணீர்லாம் விடுவாங்க. நாம் மெலிஞ்சிருக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். இருந்தாலும் அவங்களோட வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இப்போ மெலிஞ்சு போயிட்டேப்பான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க துக்கத்துலலாம் அழல, அவங்க அவங்க ஆனந்த போதையில் இருக்கிறாங்க. அதில் அப்படி என்னெல்லாமோ அவங்கள அறியாமலே இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் அந்த பரவச நிலையில் இருக்கும்போது தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. சரி, அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், சரி நம்ம எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம், ஞானம் அடைஞ்சாச்சுன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. வாரம் ஆகிட்டு, 10 நாள் ஆகிட்டு, 1 மாதம் ஆகிட்டு, 1 வருஷமே கடந்துட்டு, அப்போ நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம். எதை அடையணும், எல்லா ஞானிகளும் எந்த நிலை அடையணும்னு சொல்கிறாங்களோ அந்த நிலையை நம்ம அடைஞ்சாச்சுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த 1 வருஷம் கடந்த பிறகு தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நிலையினுடைய தாக்கம் என்னென்னு சொன்னால் அந்த உடல் அப்படியே உருக்க ஆரம்பிச்சிட்டது, ஒரு சுகவீனத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டது. டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தான்னு சொன்னால் டெஸ்ட்டெல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஏன்னா பாடி அப்படியே ஆரோக்கியம் குறைஞ்சி போயிட்டே இருக்குது, பசி இல்லை. இப்போ நமக்கே தெரியுது, சில ஒரு ஹீலிங் ப்ராசஸ் போய் ஒருத்தட்ட பண்ணோம், அவர் என்ன சொல்லணுன்னு எனர்ஜி ரொம்ப ஏகப்பட்டா எனர்ஜி சேர்ந்து போய் இருக்குது. அது அவர் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே தெரியுது எனர்ஜி மயமாக தான் இருக்கும். பிற வேறு வழி இல்லை, அப்புறம் அந்த எனர்ஜி எல்லாத்தையும் அப்படியே இது பண்ணி அந்த முயற்சி எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு அதை அப்புறப்படுத்தினா பரவாயில்ல, ஏன்னா அதை அப்படியே இருந்தானா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி டவுன் ஆகி போயிட்டே இருக்குது. பிற அப்படியே இது பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு தரையிறங்கிற மாதிரி இறங்கியாச்சு. இப்போ நமக்கு அந்த ஆனந்த அனுபவம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஆனந்த அனுபவத்தோடு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் ஒரு இரும்பு கவசத்தை அணிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் வாழை வச்சு வெட்டினாலும் ஒன்றும் பண்ணாது, வாழை தான் உடஞ்சி போகும், நமக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி எந்த பிரச்சனையும் நம்மளால் தாக்க முடியாது. இப்போ அந்த கவசத்தை கீழே கலத்தி போட்டாச்சு, ஆனந்தமும் இல்லை கவசமும் இல்லை. இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த கவசத்தில் இருக்கும்போது வாழும் கேடை குண்டு எதை ஈட்டிக்கிட்டு எதுவுமே நம்மளை ஒன்றுமே பண்ணாது. இப்போ அந்த கவசத்தை கலத்தி கீழே போட்ட போகிற ஒரு சின்ன குண்டு ஊசிக்கு கூட நம்ம பயப்பட வேண்டியாச்சு. இப்போ என்னடா நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே, நல்ல ஏதோ நல்ல நிலையில் அடையணும்னு பார்த்தா அடையும் பார்த்தாச்சு, அடைஞ்சாலும் அங்கே ஒன்றும் இல்லை. பிற கடைசியில் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்ட பிறகு எல்லா ஞானிகளுக்கும் அந்த மாற்றம் நமக்கு ஏற்பட்டு, இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையுமே நம்ம அதுபோக்கில் விட்டுடுறோம். இப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம மனசை வந்து வடிவமைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மனசை வடிவமைக்கலாங்கும் போது அது சுதந்திரமாக இயங்க ஆரம்பிச்சிட்டோம். அது சுதந்திரமாக இயங்கும் பொழுது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். ஒரு 6 வந்து அது போக்கில் சுதந்திரமாக விட்டாச்சுன்னா அது போக்கில் அடிச்சுட்டு போயிடும், நம்ம அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆக்சிடென்டலாக தான் அந்த இதை கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் இதை நம்ம அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சிட்டாலே போகும், நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லை. மன அனுபவங்களை பொறுத்த அளவில் எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர், அவருக்கும் இதே மாதிரி தான் ஆனந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு.
ஆனால் அவர் என்ன என்ன பண்ணார், அந்த ஆனால் அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆனந்தமாக தான் இருக்கும், அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்கா, எந்த பிரச்சனையும் இருக்காது. அவருக்கு இப்படி தான் வருஷக்கணக்கில் ஆகிட்டு போல தருது, உடம்பெல்லாம் பாயில்ஸ் ஆகி அப்படியே அதிலேருந்து அந்த இறந்தே போயிட்டார். அதான் நம்ம இதில் வந்து டோப்பமைன்னு சொல்லி ஒரு கிளாண்டு, அதில் வரக்கூடிய ஹார்மோன் தான் அந்த மாதிரி ஆனந்த பரவச நிலைக்கு காரணமாக இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஆனந்த நிலைகளை கொடுக்கும். அது தொடர்ந்து அது திருத்தி அப்படியே ஆக்டிவேட் ஆகிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னால், இப்போ சில அனிமல்ஸ்க்கெலாம் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது ஆக்டிவேட் பண்ணிட்டானா, ஆர்டிஃபிஷியலாகவே ஆக்டிவேட் பண்ணால் அது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் திருப்பி திருப்பி ஆக்டிவேட் ஆகி இந்த ஹார்மோனை சுரக்காச்சான்னு சொன்னால் அந்தளவு செத்து போயிடும். அது இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து சில லாக்குகளில் மாட்டிக்கிட்டு ஆன்மீகங்கிற பேரில் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான அனுபவத்தோடு இருக்கிறத ஆன்மீகங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம ஏதோ ஒரு வகையில் பிரயாணத்தை வச்சுருக்குறோம். இப்போ சிலவங்க வந்து சில சித்துக்கள் சக்திகள் இந்த தியானங்கள் பண்ணுறது மூலமாக அப்படிலாம் கூட கிடைக்கும். சிலவங்களுக்கு இந்த கடவுள் காட்சி கொடுக்குறாங்க, தீர்க்க தரிசனம் கிடைக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுங்கிற இன்றைக்கே சொல்கிறாங்கிற மாதிரிலாம் நடந்து நோயை குணமாக்கக்கூடிய ஆற்றல் என்னெல்லாமோ கிடைக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரிலாம் கிடைச்சவங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்காது. அந்த ஆற்றல் அடைஞ்சவங்க தான் அவங்ககிட்ட இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியும் என்னது, அவர் அவர்கிட்ட போனால் அந்த நோயை குணப்படுத்திடுவாரன்ன மாதிரி நமக்கு ஏதோ நினைக்கிறோம். ஆனால் அவர் அந்த ஆற்றலை வச்சுட்டு அவர் படுற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். ஏன்னா சிலதுகள் வந்து நமக்கு அந்த ஆற்றல் இருக்குங்கிறனால யாரையும் நம்ம குணப்படுத்த முடியாது. அப்படி ஏதாவது மீறி குணப்படுத்திட்டான்னு சொன்னால் அந்த பிரச்சனை நமக்கு வந்துடும். பிறகு தனக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்குங்கிறது வெளியே சொல்லக்கூட முடியாமல் போயிடும். இப்படி வந்து இந்த ஆன்மீகங்கிற பேரில் வந்து ஏதோ இப்போ எனக்கெல்லாம் ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி சித்துக்கள் சக்திகள் இது மேலெல்லாம் வந்து ஆர்வம் கிடையாது. ஞானம்ங்கிற இதில் தான் ஒரு எண்ணம் இருந்தது. அதில் ஞானம் முக்தி ரெண்டுக்கும் வித்தியாசமும் தெரியாது. ஞானம்னாலும் ஒன்று தான், விடுதலைனாலும் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம அதை அடைஞ்சதுக்கு பிறகு தான் உண்மையிலே ஞானம்னா என்ன, விடுதலைனா என்னங்கிற வித்தியாசமே தெரிஞ்சது. இயற்கையான நிலை நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது, அது இயற்கையாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஞானம்னா என்னன்னு தெரியாததுனால நம்மளோட இயற்கையாக இருக்கிற விடுதலை நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டு அதை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லாமே நல்லாவே ஆகும். எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அடைகிறாங்க, ஆனால் கம்யூனிகேஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் வேறு எதையோ சொல்கிறாங்களோ இந்த மாதிரி நமக்கு தோணிடுது. முயற்சிக்கு என்னெல்லாமா சொல்லிடுறாங்க. இப்போ ரமணர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அவர்கிட்ட யாரோ கேட்குறாங்க நாம ஜபம் பண்ணால் ஞானம் அடையலாமான்னு கேட்குறாரு. ஆமாம், ஞானம் அடையலான்னு சொல்கிறாரு அவர். அப்போ எவ்வளோ நேரம் பண்ணணும், காலையில் ஒரு மணி நேரம், சாயங்காலம் ஒரு மணி நேரம் பண்ணால் போதுமான்னு கேட்குறாரு. இப்படி நீங்கள் டைம் டேபிள் போட்டெல்லாம் பண்ணி ஞானம் அடைய முடியாது, நீங்கள் அகோராத்திரம் பண்ணணும் சொல்லி சொல்லி இப்படி இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி என்னதையோ அடையணுங்கிற மாதிரி. முயற்சியை தூண்டுறதுனால ஒரே ஒரு லாபம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி தான் தாறுமாறாக காரை ஓட்டி பள்ளிபடி சடன் பிரேக் போடுற மாதிரி தான். காரை திருப்புறக்கு என்ன பண்ணணும், கண்ணு முடித்தனமாக ஓட்டு, அப்புறம் சடன் பிரேக் போடு, காரை தன்னாலே திரும்பிடுன்னு சொல்கிற மாதிரி தான். உண்மையில் எங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னன்னு சொன்னால், நம்ம மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிடும். முயற்சி பண்ணி பார்த்து தான் ஏற்றுக்கிடுவேன்னா கூட முயற்சி பண்ணி கூட பண்ணலாம். பண்ணுற முயற்சி கொஞ்சம் ஒழுங்காக பண்ணணும். நீங்கள் ஸ்லோவாகவே வண்டியை போட்டுக்கிட்டு நீங்கள் பிரேக் போட்டிங்கன்னு சொன்னால் வண்டி எல்லாம் திரும்பாது, கண்மூடித்தனமாக போகணும். நீங்கள் முயற்சி பண்ணுறா தான் அந்தளவுக்கு நீங்கள் அகோரமாக முயற்சி பண்ணணும். இப்படி டைம் டேபிள் போட்டு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சியிலையும் பிரயோஜனம் இருக்காது, லைஃப் லாங்காக பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனால் உண்மையிலே எங்கள் முயற்சிக்கு தேவையே இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒன்றும் தேவையில்ல, எல்லாமே ஓகே தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போ.
ஆனால் நம்ம வந்து எதிர்பார்ப்பு என்னெல்லாமோ நிறைய வச்சுக்கிட்டு இருக்கனால அந்த எதிர்பார்ப்பு தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் பட்டு 40 வருஷம் கடுபாடு பட்டு அதை தெரிஞ்சதுனால என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். இது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் செக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளோதானாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, மனோரீதியாக உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்காக நீங்கள் புறத்தில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, புறத்தில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்யத்தான் செய்யணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகத்தையும் துறவரத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. புத்தரை பார்த்தீங்கன்னா புத்தர் கூட என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம் அடைஞ்ச பிறகு துறவரத்தில் தான் இருந்தார், அப்படி சொந்த மகனையே துறவி ஆக்கிட்டார், உலகம் முழுசும் துறவரத்தை தான் மேற்கொள்றதுக்கு வழிகாட்டிட்டார். ஆனால் உண்மையில் அப்படி வேண்டியதில்லை, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இங்கே ஒன்றும் ஒரு வேலையும் இல்லை, அகத்தில் ஒரு வேலையுமே இல்லை, மனோரீதியாக சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறதுக்காக புறத்தை பொறுத்தளவில் நமக்கு வேலை இல்லாமல் எல்லாம் இல்லை. புறத்தை பொறுத்தல நிறைய நம்ம என்ன வேலையை செஞ்சோம் அந்த வேலையை நம்ம கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு வந்து உதாரணத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனகர் ஒருத்தரை தான் சொல்லுவாங்க, அவர் வந்து அரசராகவும் இருந்தார் ஞானியாகவும் இருந்தாருன்னு சொல்லி அவர் ஒருத்தரை தான் உதாரணமாக சொல்லுவாங்க. நிறைய உதாரணங்களே இல்லை, வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு ஞானியாகவும் இருந்தாருங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இல்லை. ரமணர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரமணரும் அதே மாதிரி துறவியாக தான் இருந்தார். ஒருத்தர் கேட்குறார், இப்படி இல்லறத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஞானி ஆக முடியுமான்னு கேட்குறாரு, தாராளமாக ஆகலாமாங்கிறார் அவர். இப்போ அப்படி இவர் கேட்டவர் என்ன சொன்னால் இப்போ நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு கேட்குறாரு, அதுக்கு அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ஒரு சராசரி வாழ்க்கைக்கும் ஞானத்துக்கு எந்த தொடர்புமே கிடையாது. ஞானங்கிறது முழுக்க முழுக்க மனோரீதியாக ஒன்று தான். இப்போ நமக்கு வந்து நிறைய உணர்ச்சிகள் இருக்குது, இதெல்லாம் இயற்கையாக வரும். அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னால் அந்த உணர்ச்சிகள்லாம் அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் செயல்களை பொறுத்த அளவில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அந்த செயலுக்கு தேவையான அந்த உணர்ச்சிகளை கூட பயன்படுத்திக்கிடலாம். இந்த உணர்ச்சிகளை நம்ம வந்து வடிவமைச்சு நல்ல உணர்ச்சிகளோட இருக்கணும், மோசமான உணர்ச்சியை வரவே கூடாதுன்னு சொல்லி நம்ம மனசை சரி சீரமைச்சு சரி பண்ணுற வேலை நமக்கு ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனான்னு சொன்னால் நம்ம மனசை வடிவமைக்கிறதுக்கு அறிவுக்கு எந்த வேலையுமே கிடையாது, மனசை இயற்கையாக விட்டால் போதும். அறிவுக்கு எங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம புறத்தில் எத்தனையோ வேலைகள் இருக்குது, நம்ம டே டு டே லைஃப்பை பொறுத்தளவில் அன்றாட வாழ்க்கையை பொறுத்தளவில் நிறைய பணிகள் இருக்குது, இந்த பணிகளுக்கு நம்ம அறிவை பயன்படுத்திக்கிடலாம். நம்ம மனசை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி அறிவுக்கு வேலையே கிடையாது. ஆனால் எல்லாருமே வந்து நம்மளை நல்லா வச்சுக்கணும், நம்முடைய மனசை நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்து கடைசியில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தோல்வி அடைகிறாங்க. உண்மையிலே அகத்தை பொறுத்தளவில் மனோரியத்தை பொறுத்தளவில் தோல்வி தான் வெற்றி. இப்போ நாங்கள் போன வந்த போன சனி ஞாயிறில் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் இது மாதிரி தான் ஒரு முகாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஒரு சன் மாஸ்டர்ஸ் ரெண்டு பேர் அவங்க ஹைதராபாத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க நிறைய ஃபிலிம்கள்லாம் நடந்த ஸ்டன் மாஸ்டர் அவங்க தான், ரஜினிகாந்த் அப்படி முன்னணி நடிகர்களுக்கு எல்லாருக்கும் அவங்க தான் ரஜினி ஸ்டன் மாஸ்டர் அவங்க தான். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாமோ பண்ணி சண்டை போடுறோம், எல்லா இடங்கள்லையும் போராட்டங்கள்லையும் சண்டை போட்டு வெற்றி பெற்றோம், ஆனால் எங்களையே நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடி போராடி தோற்று போயிட்டோம். இப்போ நாங்கள் வந்து எங்களை போராடி ஜெயிக்கவே முடியாதுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதை நம்மளை ஜெயிக்கிறதுக்குள்ள முயற்சியில் தான் நம்ம தோற்று போகணும். அங்கே வந்து எவ்வளோ சீக்கிரமாக தோல்வி ஒத்துக்கிட்டுறோமோ அதுதான் வெற்றி. புத்தர் அப்படி தான் அடைஞ்சார். எல்லா எந்த ஞானிகளை பார்த்தீங்கன்னாலும் எங்கேயோ ஒரு இடத்துல
ஒன்றும் முடியலைன்னு சொல்லி கைவிட்ட நிலையில் அந்த நிலை தானாக நடக்குது. நாம் முயற்சி பண்ணுற வரைக்கும் அங்கே போராட்டம் தான் நடந்துகிட்ருக்கு. ஆன்மீகங்கிற பேரில் இப்போ நம்மளுக்கு நம்மளே போராடிக்கிட்டு இருக்கோம். முயற்சி தான் தவறுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாப்போம். முயற்சிக்கு எங்கே இடம் இருக்குன்னு சொன்னால், புற செயல்களை பொறுத்தவரைலாம் முயற்சிக்கு தான் தலையாய இடம், முயற்சிக்கு தான். முயற்சியே பண்ணலன்னா எந்த வெற்றியுமே கிடைக்காது. முயற்சிக்கு தான் முழு வேலை இருக்குது, முழு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அகத்தை பொறுத்தவரையில் முயற்சி தான் பிரச்சனையே. நீ புரிஞ்சிக்கிட்டா போதும், இங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டா போதும், எல்லா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அகத்தில் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் புறச்செயலும் நல்லாவே இருக்கும். இந்த ஞானங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், அன்றாட வாழ்வியோட சம்மந்தப்பட்டது. இது ஒரு வாழ்வியல் உண்மை, இது துறவிகளுக்கான விஷயமே இல்லை. நம்ம செய்ய வேண்டிய பணிகள் அத்தனையுமே சிறந்த சிறப்பான முறையில் அமைஞ்சு போயிடும். ஞானம்னா என்னங்கிறது வந்து நமக்குள்ள எப்படி இருந்தாலும் ஓகே, மனோரீதியாக சைக்கலாஜிக்கலாக நம்மளை வடிவமைக்க தேவையில்லை, நம்மளை விட்டுட்டால் போதும், அது இயற்கையாக இயங்கினா போதும், செயற்கையாக நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ஒரு முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அப்படி நம்ம முடிவுக்கு வந்த நிலையில் என்னன்னு சொன்னால், அந்த மனசு அதுவாக இயங்குது. மனசு அதுவாக இயங்கிறது தான் விடுதலை, முக்தி, மோட்சம், லிபரேஷன் எல்லாமே அது. அப்போ அந்த லிபரேஷனில் நம்ம இயங்குகிற மனசு வந்து ஒரு லிவிங் ரிவராக மாறிது, ஒரு உயிருள்ள உயிரோட்டமான ஆறு மாதிரி ஓட ஆரம்பிச்சிருது. சில இப்போ சில ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஊரில் உள்ள சாக்கடையெல்லாம் ஆற்றுல தான் விடுவாங்க. ஆனால் அந்த ஆறு ஓட ஓட அந்த சாக்கடையெல்லாம் கிளியர் ஆயிரும், சுத்தமாயிரும். அடுத்து ரெண்டு மூணு ஊர்களுக்கு அடுத்தாப்பில் அந்த ஆற்றுல இருந்தால் அபிஷேக தீர்த்தம்லாம் எடுப்பாங்க, உண்மையிலே சுத்தமாகவே ஆயிரும். அதே மாதிரி நமக்கு வந்து மனசை வந்து அதுபோக்கில் எங்கே விட்டுட்டோன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருடைய மனதுமே புனித ஆறாக மாறிடும், புனித கங்கையாகவே மாறி. இதுதான் முக்தி, மோட்சம், லிபரேஷன் எல்லாமே அதுதான். ஞானங்கிறது இவ்வளோதான், ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதையுமே பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறத நீங்கள் முழு மனசோட முழு அறிவோட நீங்கள் ஆமோதிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு வேலையும் இல்லை, உங்களை விட்டால் போதுன்னு நினச்சிட்டான்னா அது அதுவாக இயங்கும், நாம் இயக்கக்கூடாது. நாம் ஈவினிங்கில் இன்னொரு செஷன் இருக்குது. ஈவினிங் செஷனில் வந்து அகம்னா என்ன, புறம்னா என்ன, ஏன்னா நம்ம வந்து வெறும் அகத்தை மட்டும்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், நம்ம பார்க்க வேண்டியதில் வந்து ஒரு பாதி உண்மையை பார்த்த மாதிரி ஆயிரும். இந்த அகத்தையும் புறத்தையும் இணைச்சி பார்க்கும்பொழுது தான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு டோட்டல் வியூ நமக்கு கிடைக்கும், ஒரு முழுமையான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த புறத்தையும் சேர்த்து பார்த்ததுக்கு பிறகு தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் அந்த கேள்வி வந்து ஒரு ஆரோக்கியமான கேள்வியாக இருக்க முடியும். அதனால் நம்ம வந்து இப்போ இதோடு நம்ம வந்து இந்த செஷனை முடிச்சுக்கிடுவோம்.